மேகதாது அணை குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது சந்தேகமாக உள்ளது. இது மத்திய அரசின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு செய்தார். அணை வலது இடது கரை 16 கண் மதகு பகுதி நீர்மின் நிலையங்களை பார்வையிட்ட பிறகு அவர் கூறியதாவது, மேட்டூர் அணைக்கு திறந்துவிடும் நீரை தமிழக அரசு பயன்படுத்தாமல் வீணாக்குவதாக கர்நாடகா கூறுகிறது. அதே நேரம் தமிழக சாகுபடிக்கு தேவைப்படும் போது மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரை தராமல் இழுத்தடிப்பது ஏனென தெரியவில்லை. தற்போது உபரி நீர் திட்டம் மூலம் 56 ஏரிகள் நிரப்பப்படுகின்றன. விரைவில் இதர ஏரிகளிலும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். அத்திக்கடவு அவினாசி பாசன திட்டத்தை நிறைவேற்ற இடையூறாக உள்ள சிலர் நீதிமன்றத்திற்கு சென்று விடுகின்றனர். அங்கு வழக்கு முடிய பல மாதங்கள் ஆகின்றன. அத்திட்டம் விரைவில் முடிந்து தொடங்கி வைக்கப்படும். மேகதாதுவில் அணை கட்ட நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே கர்நாடக அரசு திட்ட வரைவு தயாரித்து காவிரி நடுவர் மன்றத்தில் வழங்கியது. ஆனால் காவிரி கீழ்ப்பகுதி அரசின் அனுமதி பெற்றால் மட்டுமே அணை கட்ட முடியும் என்பதால் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை. உச்சநீதிமன்றம், காவிரி நடுவர் மன்றம் ஆகியவை காவிரி திட்டத்தில் காவிரி நதி நீரை விடுவிப்பது குறித்து பேசியுள்ளது. மேகதாது அணை குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை. தற்போது மேகதாது அணை குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது சந்தேகமாக உள்ளது. இது மத்திய அரசின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது தமிழகத்துக்கு பாதகமான செயலாக இருக்குமா என்றால் அதற்கு பதில் ஆம்தான். இவ்வாறு அமைச்சர் கூறினார். ஏர் இந்தியா விமான சேவை மீது 3 முறை கிராமி விருது வென்ற இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட விரக்தியை எக்ஸ் தளத்தில் ரிக்கி கேஜ் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில், இந்த ஓராண்டில் 3வது முறையாக எனக்கு இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது. பிசினஸ் வகுப்பில் பயணிக்க டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தேன். பெங்களூரு செல்வதற்காக மும்பை விமான நிலையம் சென்றிருந்தேன். அங்கு கவுண்டரில் இருந்த நிஷிதா சிங் என்ற ஊழியர் என்னை எக்கானமி வகுப்பில் செல்லுமாறு கூறியதுடன் அவமரியாதையுடன் நடந்து கொண்டார். தங்களின் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஏர் இந்தியா நிறுவனம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தற்போதும் விமான நிலையத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் காலை 9:25 மணிக்கு விமானம் புறப்பட்டு சென்றுவிட்டது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட தனக்கு எவ்வளவு தொகை திரும்ப கிடைக்கும் என்றும் இதற்காக தான் என்ன செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது பதிவுக்கு பதிலளித்திருந்த ஏர் இந்தியா நிறுவனம் உங்களுக்கான தீர்வை வழங்குவது பற்றி மெசேஜ் செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இதுவரையிலும் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் சமூக வலைதளத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் பொய் சொல்வதாக ரிக்கி கேஜ் பதில் பதிவு போட்டுள்ளார். போலீஸ் மீதான அச்சம் போய்விட்டதால் நாள்தோறும் 15 கொலை நடக்கிறது. தற்போது கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் போலீசாரின் கைகள் கட்டப்பட்டதே. போலீஸ் ஸ்டேஷனில் போலீசார் வேலை செய்வதில்லை. அதிக கொலை நடப்பதுதான் எங்களின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது தெளிவாகியுள்ளது. கொலை தொடர்பாக கேள்வி எழுப்பினால் அமைச்சரின் பதிலை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு மீது சந்தேகம் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் கூறுகிறார். ஆனால் துரைமுருகன் திமுக கர்நாடக அரசிடம் பணம் வாங்கிவிட்டதா என்பது எனது சந்தேகம். இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கவில்லை, அறிக்கை விடவில்லை. சிவகுமார் உள்ளிட்டோர் சொல்வது தவறு என சொல்லி அறிக்கை விட்டது கிடையாது. அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என விமர்சனம் செய்யவில்லை. கர்நாடகாவில் திமுகவினருக்கு தொழில் உள்ளது. விமர்சித்தால் அதற்கு பாதிப்பு வரும் என அஞ்சுகின்றனர். காங்கிரஸ் அரசு செய்யும் தப்பை என் திமுக கேட்கவில்லை என மக்கள் நினைக்கின்றனர். இவ்வாறு அண்ணாமலை கூறினார். கோவை மாநகரம் ரத்தினபுரியைச் சேர்ந்தவர் ஐயனார் என்று செல்வோம். 3 வருடங்களாக ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தார். அப்போது உதயகுமார் என்ற வழக்கறிஞர் பழக்கமாகியுள்ளார். 2024 பிப்ரவரி மாதம் ஐயனார் மற்றும் உதயகுமார் சேர்ந்து ஃபைனான்ஸ் துவங்க திட்டமிட்டனர். அதன் பேரில் ஐயனார் திருப்பூரில் தனக்கு தெரிந்த நபரிடம் வட்டிக்கு 30 லட்சம் ரூபாய் வாங்கி உதயகுமாரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் உதயகுமார் ஃபைனான்ஸ் ஆரம்பிக்காமலும் கொடுத்த பணத்திற்கு வட்டியும் கொடுக்காமல் இழுத்தடித்துள்ளார். இதனால் ஐயனார் மற்றும் அவருடைய நண்பர்கள் கௌதம் என்ற விருமாண்டி, அருண்குமார், ஐயனாரின் மைத்துனர் அபிஷேக் ஆகியோர் உதயகுமாரை வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக உதயகுமார் மனைவி நித்யவள்ளி செட்டிப்பாளையம் போலீஸில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேற்கண்ட 4 பேரும் கோவில்பாளையம் போலீஸில் சரணடைந்தனர். தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக பசுமை தமிழகம் என்ற இயக்கம் துவக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் மரங்கள் நடும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் தற்போது ஒவ்வொரு பகுதியிலும் அரசு மற்றும் தனியார் வாயிலாக மரக்கன்றுகள் நடப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மரக்கன்று குறித்த துல்லியமான விவரங்களை ஆன்லைன் முறையில் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள மரங்களை பாதுகாப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த வகையில் மரங்களை வெட்டுவதை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில்
தனியார் நிலங்களில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை வெட்டுவது, இடமாற்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது கடுமையாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் மரங்களை அனுமதியின்றி வெட்டுவோருக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை வழங்கும் வகையில் விதிகள் திருத்தப்பட உள்ளன. இதற்காக புதிய சட்டத்துக்கான வரைவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸுடன் நேரலையில் விவாதம் நடத்துகிறார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. செப்டம்பர் 4ஆம் தேதி தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸுடன் டிரம்ப் நேரலையில் விவாதம் நடத்துகிறார். பார்வையாளர்கள் முன்னிலையில் இந்த விவாதம் நடக்கிறது. பென்சில்வேனியாவில் நடக்கும் விவாதத்தில் பங்கேற்க டிரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது என பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 4ல் கமலா ஹாரிஸை சந்தித்து விவாதிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகா கேரளாவுக்கு ஆதரவாக நிற்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் 100 வீடுகள் கட்டித்தருவோம், ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்போம் என பதிவிட்டுள்ளார் சீதாராமையா. சீதாராமையாவின் முடிவிற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல், பிரியங்கா நன்றி தெரிவித்தனர். வயநாட்டில் நிலவி வரும் இக்கட்டான சூழ்நிலையில் தாராளமாக ஆதரவளித்த கர்நாடக மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 100 வீடுகளை கட்டித்தருவதற்கான உங்கள் அர்ப்பணிப்பு வரவேற்கத்தக்கது. இந்தியர்களின் கருணையும் ஒற்றுமையும் தான் வயநாட்டுக்கு தற்போது தேவைப்படும் பலம் என ராகுல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.